بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியமிக்க மோமினியங்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்திலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா நபிமார்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லி காண்பிக்கிறான். உலக வாழ்க்கையிலே நபிமார் குர்ஆன் ஷரீஃபினுடைய வரலாறுகளிலே நபிமார்கள் சம்பந்தப்பட்ட அந்த வரலாறுகளுக்கு அல்லாஹு தஆலா மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறான். ஏனென்று சொன்னால், கோடிக்கணக்கான உலகத்திலுள்ள எல்லோருக்கும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். ஒரு சிறந்த ஸ்தாபனத்திற்கு பொறுப்பாளராக, ஒரு மேனேஜராக, ஒரு எம்டியாக, அப்படிப்பட்ட ஒரு உயர்நிலையில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்காக வேண்டிய எவ்வளவு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரிசீலிக்கப்படுகிறது என்றால், உலக அளவிலே உள்ள எல்லா மனிதர்களுக்கும் வழிகாட்டுவதற்காக அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர் என்று சொன்னால், அவர்கள் தலைமை தரத்திலேயும் தலைமை பண்புகளிலேயும் மற்ற எல்லா உயர்நிலைகளிலேயும் சிறந்த பண்புள்ளவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்கிறேன். ஏதோ நபிமார்களுக்கு சொன்னால் சக்திமார்கள், அந்த அளவிலும் அனுப்பி வச்சிருக்கிறவை தவிர, தலைமை தரத்தினுடைய அத்தனை பண்புகளும் ஒரு தேர் அவர்களிடத்தில் அமைந்திருந்தது. வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்குமான வழிகாட்டுதலை அவர்கள் தந்தார்கள் என்பது சம்பந்தமாக அந்த விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, பொதுவாக நபிமார்களை பொறுத்தவரை அல்லாஹுத்தாலா குர்ஆன் ஷரீஃபில் எல்லாருடைய வரலாறையும் சொல்லல என்பதை எல்லாம் சொல்கிறான். ஒரு உசுரன் கது தகத்தின அலைக்கமின் கவுல் ஒரு உசுரன் நம் நக்தத்துவம் அலை. சில நபிமார்களின் வரலாறை சொல்லியிருக்கிறோம், சில நபிமார்களின் வரலாறை சொல்லவில்லை என்று அல்லாஹுவே சொல்கிறான். 124 நபிமார்கள் இவர்களை பற்றிய பெயர் நாமும் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர இவர்களை நீண்ட வரலாறுகள் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லப்படவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே பல நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். தலைமை தரத்தினுடைய எல்லா அம்சங்களையும் பெற்றிருந்தார்கள். தலைமை தரமாக இருக்கணும், ஆனால் அதுக்கு உண்டான முதல் அம்சமே பேரறிவு என்று சொல்வார். சிறந்த அறிவுஞானம் அது ஒரு தலைமை தரத்தினுடைய பிரதானமான காரியம். அந்த சிறந்த அறிவு நபிமார்கள் பெற்றிருந்த காரணத்தினால்தான் அதற்கு அவருடைய இழிவு இருக்கிறதே. நபிமார்களை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சஜிதா செய்ய வைத்ததனுடைய காரணமே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இழிவு என்று சொல்வார். அதேபோல் ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஞானம் தான், அந்த இழிவு தான் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற பெரிய நபர்களை எல்லாம் அவர்களுக்கு மாணவர்களாக ஆக்கி தந்தது. அதற்கு ஹிஜ்ர அலைஹிஸ்ஸலாம் பெற்றிருந்த இழிவு என்று சொல்வார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றிருந்த அந்த ஞானம் தான் அவருடைய குடும்பத்தார்களை அறிமுகம் காண்பதற்கும் ஒரு நாட்டை ஆளுவதற்கு உண்டான அந்த தகுதியையும் அவர்களுக்கு பெற்றுத் தந்தது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் வழங்கியிருந்த அந்த இழிவினுடைய கல்வியினுடைய ஆற்றல் தான் உலகத்திலே முதன் முதலாக அரசாட்சியையும் நவீனத்துவத்தையும் சேர்த்து செய்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த இரண்டையும் அவர்களுக்கு ஒரு சேர கொடுத்தது அவர்கள் பெற்றிருந்த ஞானம் என்று சொல்வார்கள். சுலைமான் கல்விதான் அவர்களை இங்கே தங்களுடைய நிலைகளிலே கொண்டு சேர்ப்பதற்கும் அவர்களை நிகழ்வதற்குமான ஆற்றலை அல்லது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி பெற்றிருந்தது. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி இருக்கிறது. அவருடைய தாய் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பரிசுத்தமான அந்த தாயின் மீது சொல்லப்பட்ட அவரவர்களை நீக்குவதற்கெல்லாம் அவர்கள் பெற்றிருந்த கல்வி காரணமாக இருந்தது. நமது உயிரின மேலான கண்மணி அவர்கள் பெற்றிருந்த ஞானம் தான் அவர்களுக்கு சபாரத்தை பெற்றுக் கொடுத்தது என்று சொல்வார்.
உலகத்தில் எந்த அபிமானத்துக்கும் இல்லாத மகத்தான ஒரு பாக்கியம் செல்லாதெல்லாம் சபாத்தில் உருவா எல்லோருக்கும் சபாத்து செய்யக்கூடிய அந்த ஆசலை எல்லாம் வழங்கினான் என்றால் அவருடைய கல்விக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்த மரியாதை அந்த சபாத்தையும் தங்களுடைய கல்வியால் செய்தார்கள் என்று பெருமக்கள் நமக்கு விளக்கி சொல்வார்கள். அதற்கு நாம் ராஜி ரஹமத்துல்லாஹி போன்றவர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிக விரிவாக சொல்லி காண்பிப்பார். நபிமார்கள் சம்பந்தப்பட்ட பாடங்களிலே நிறைய நமக்கு படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்வார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான், உஸ்கும் அந்த ஜோடிகள் ஜன்னா, நீங்களும் உங்களுடைய ஜோடியும் சொர்க்கத்தில் இறங்க அல்லாஹ் சொன்னான். அதில் நமக்கு நாம் நாதி உட்பட பல்வேறு பெருமக்கள் பாடங்களை சொல்கிறார்கள். ஒரு ஆண் எங்கு இருக்கிறாரோ அங்கு சேர்ந்து மனைவி இருக்கிறது நல்லது. ஒரு ஆண் எங்க இருக்கிறாரோ அங்கு அந்த மனைவி சேர்ந்து இருக்கிறது நல்லது. இவர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா அங்கு கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருந்து கூப்பிட்டுக்கிறது நல்லது, அப்படி கூப்பிட்டா போறது நல்லது. ஆக சேர்ந்திருப்பது நல்லது என்பது அந்த ஆயத்திலிருந்து ஒரு பாடமாக சொல்லித் தருகிறார். அதே ஆயத்தில் அடுத்தவர்கள் சிரித்துமா நீங்கள் விரும்பி இதை சாப்பிடுங்க. இது நம்ம பழக்கத்துல வந்து சாப்பிடணும் அது சாப்பிடணும் கொஞ்சம் அளவு சமைச்சோம்னா பின்னால் அப்படி இல்லை, மார்க்கு அப்படி சொல்லல. யாருக்கு தேவையை சாப்பிட்டுக்கணும் என்றெல்லாம் இருந்தாலும் அந்த விஷயத்துல யார் எப்படி நாடுகிறீர்களோ அப்படி சாப்பிடுங்க என்பதை எல்லாம் சொன்னார். எல்லாருக்கும் ஒரே நிலை இல்லை என்பதை அந்த இடத்திலே குடும்பமாக சம்பந்தப்பட்டாத விஷயங்கள் இல்லை. நபிமார்களை பொறுத்தவரையிலே எல்லா துறைகளையும் அவர்கள் வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போல அதுனா ஆதம் நபி அலைஹிஸ் ஸலாத் வ ஸலாம் அவர்கள் வான்மண்டலத்திலிருந்து கீழே இறக்கப்பட்டாங்க, சாப்பிடக்கூடாதுங்கிற பெருமக்கள் நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். அதே போல அவர்களை பொறுத்தவரையிலே ஒரு ஆண் வாழ்க்கையில வந்து எவ்வளவு உயர்வான நிலையை பெற்றிருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க தருகிட்டாலோ ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க தவறு செய்திருந்தாலோ அந்த நேரத்தில் அவர்கள் தங்களுடைய அந்த தவறுகளுக்காக வேண்டி, தவறுகள் என்பது மனிதனுடைய இயல்புதான், அந்த தவறுக்கான பிராய திட்டத்தை தேட வேண்டும் என்பவர அதை நியாயப்படுத்துவதில் ஈடுபடக்கூடாது. அப்படி பிராய திட்டத்தை நம்முடைய பாமா தேசியமாக நடத்தினால் வாழ்க்கையை உயர்ந்த அந்தஸ்தை பெற்றார்கள் என்று பெருமக்கள் அதற்கு ஆரோக்கியத்தினுடைய வரலாறு இருந்தும் ஒவ்வொரு நபிமார்களை வரலாறு இருந்தும் ஏராளமான பாடங்களை நமக்கு சொல்லி காண்பிப்பார்கள். அருமையானவர்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கிறது. அல்லாஹ்வே நிறைய படிப்பினை சொல்றான், நிறைய படிப்பினைகள் இருக்கிறது என்று சொல்கிறான். நம்முடைய மக்கள் பலர் இருந்தாலும் யாராவது ஒரு பிள்ளைகள் மேல ஒரு தனி பிரியம் இருக்கும், ஆனா அந்த பிரியத்தை அதிகம் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது, அதுவே சோதனையாக அமையும் என்பதை அதற்காக வரைக்கலாம் வரலாறு வளர்த்தி காமிக்கிறது. இருக்கும் சிலர் வந்து நினைத்து இதுவும் முடியாது, ஆனாலும் கூட அந்த பிரியத்தை அதிகமாக வெளிப்படுத்தி காண்பிப்பது இருக்கிறதே அது நமக்கு சோதனையாக குடும்பத்திலே பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும் என்பதை அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் யாகூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் உணர்த்தி காண்பிக்கிறான். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சிரமம், எவ்வளவு சிக்கல், இனிமே இதுல இருந்து மீண்டே வர முடியாதோ என்று ஒரு மனிதனுடைய நிலைமான் இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட சிரமங்களில் இருந்து மீண்டும் கூட அல்லாஹு தஆலா மிகுந்த உயர்ந்த நிலையை தர முடியும் என்பதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு பாடம் என்று சொல்வார். எல்லோரும் கதை முடிஞ்சிருச்சு நினைச்சார்கள், கிணத்துல தூக்கி போட்டாங்க, கதை முடிந்து விட்டது என்று நான் நினைத்தார்கள். ஆனால் அன்றைய காலகட்டத்திலே இந்திர தேசத்தை ஆளுவது என்பது உலகத்தை ஆளுவதை போல யாருடைய வாழ்க்கை உலகத்திலே முடிந்து போய்விட்டது என்று கருதினார்களோ அவர்கள் உலகத்தை கிட்டத்தட்ட ஆளக்கூடிய அளவிற்கு உண்டான நிலையிலே அந்த ஆக்கினான் என்று சொன்னால் எந்த நிலையையும் மாற்றுவதற்கான ஆற்றலும் சக்தியும் குதலுக்கும் வல்லமையும் உள்ளவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை ஹஜ்ரத் சையீதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு பாடமாக சொல்லிக்காட்டும் என்பதை சொல்வார்கள். அருமையான பெருமக்களே, அதே போல அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொன்னா சிறந்த மோமின்களுடைய பண்பு என்ன அதுக்கு அப்படியே கட்டுப்படும். அது நபிமார்கள் நமக்கு கற்று தந்த பாடம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு முன்னால் நிற்கிறார்கள், பின்னால் ஃபிரௌனுடைய படை. அல்லாஹ் சொன்னான் உங்களுடைய குச்சியை கொண்டு கடலில் அடியுங்கள். குச்சியை கொண்டு கடலில் அடிக்கிறதுல என்ன நடக்க போகுது? இன்னைக்குள்ள சில பேர் அல்லாஹ்வை திரும்ப கேட்டிருப்பான்,
குச்சியை கொண்டு கடல் அடிக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஆனா அல்லாஹ்வுத்தாலா சொல்லாததற்காக மறு பேச்சில் தங்களுடைய குச்சியை கொண்டு கடலிலே அடித்தார்கள், கடல் பிளந்ததை அவ்வளவு பேரும் சென்றார் என்பது வரலாறு. உலகத்திலே ஒரு மனிதன் சகப்புதி அல்லாஹ் சொன்னதற்கு அப்படியே கட்டுப்படுவதற்குண்டான சிறந்த உதாரணமாக, சிறந்த பாடமாக அனைத்து மூத்தா அலை இஸ்லாமுடைய இந்த பாடத்தை மனித சமுதாயம் எடுக்க வேண்டும் என்று பெருமக்கள் இருப்பார். அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ் சொன்னாரா என்பது உறுதியா என்று பார்க்க வேண்டும் தவிர, அல்லாஹ் சொன்னது என்பது உறுதியாக இருக்குமானால் அது விஷயத்திலே நம்முடைய அறிவை கொண்டோ காரண காரியங்களை கொண்டோ அத்தனைகளை கொண்டு யோசிப்பதற்கே நம்முடைய அறிவுக்கு ஒன்றதல்ல. அல்லாஹு தாலாவினுடைய அந்த கட்டளைகளுக்கு அப்படியே கட்டுப்படுவதற்கு ஃபிரௌன் வந்து உலகத்தில் ஆம்பளை பிள்ளையை பிறக்கக்கூடாது என்று திட்டமிட்டு அவர் தன்னுடைய அரசு ஆளுமையினாலே அவர் தன்னுடைய எல்லா விதமான உழவு சக்தியெல்லாம் திரட்டி எங்கேயும் குழந்தை பிறந்த ஆளும் கொலை செய்தனும் அப்படி அவனுடைய ஆளுமையின் கீழ் செய்து கொண்ட அந்த நேரத்தில் தப்பித்தவர் இந்த அல்லாஹ்வின் நாட்டத்தை கொண்டு பிறந்தவர்கள் முஸ்தானிக்கலாம். ஆனா அல்லாஹ் சொன்னா மூசா அலை இஸ்லாமுடைய தாய்க்கு உங்களுக்கு அந்த பிள்ளை வளர்க்கறதுக்கு பயமா இருக்குதா? அல்லாஹ் சொன்னி மூசா மூசா அலை இஸ்லாமுடைய தாய்க்கு நாம் சொன்னோம் அந்த அருளியை நீங்க பார்த்து கொட்டுங்க, பைதா சிஷ்டி அலை உங்களுக்கு பயமா இருந்தா பாழ்க்கையை திங்கம் அங்க இந்த குழந்தைய ஒரு தொட்டில வச்சு நீங்க ஏதாவது ஒரு பறவையில வச்சு கொடுவை கடல ஓடுங்கன்னு சொல்லு, கடலில் போட்டு விடுங்க அந்த குழந்தையை உங்களுக்கு நாம் திரும்ப தரவோடுங்கள். ரப்பினுடைய கட்டளை என்பதை முழுமையாக நம்பிய கலப்புலின் உச்சமான அந்த தாயவர்கள் கொண்டு போய் போட்டார்கள். அல்லாஹு தாலா ஃபிரௌனுடைய மடியிலே அவனுடைய தாடியை பிடித்து வர அமைத்தார் முத்தா அலை இஸ்லாம். அவனுடைய தாடியை பிடித்து அவனுடைய மடியிலே கிளம்பி அல்லாஹு தாலா முத்தா அலை இஸ்லாமை வளர வைத்தான் என்பது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை பால் குடிக்கணுமேனு அவன் வளர்பட ஆரம்பிச்சுட்டான். எந்த தாய் வந்து பால் கொடுத்தாலும் பால் குடிக்கவில்லை. கடைசியில மூசா அலை இஸ்லாமுடைய தாயே அழைத்து வரப்படுகிறார்கள் தன் பிள்ளையின் பால் புகட்டுவதற்கு. அல்லாஹு தாலா ஃபிரௌனின் வழியாக நிறைய அவனுக்கு பொருளாதாரத்தையும் கொடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார் என்ற காரணத்தினாலே அந்த தாபதி ஒரு மனிதனுக்கு இருக்குமானால் அந்த நேரத்தில் நம்முடைய அறிவு விளங்காவிட்டாலும் நமக்கு சோதனை போல் திகழ்ந்தாலும் தெளிந்தாலும் பின்னால் அதிலே மகத்தான வெற்றியும் உயர்வும் இருக்கிறது என்பதை நமக்கு பெருமக்கள் சொல்வார். அதே போல மூசா அலை இஸ்லாமுடைய பாடம் நிறைய பாடம் வாழ்க்கையில தலைவர்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க வந்து என்ன செய்யணும் பின்னால் நினைக்கணுமா? நிறைய பேர் தலைவர்கள் முன்னால் அணிவகுப்பு ஒரு அணிவகுப்பு நடக்குது ஒரு ஊர்வலம் நடக்குது, தலைவர்கள் எங்க போகணும்னா பின்னால் தான் வரணுமா? அவங்க முன்னால ஒழுங்காக போகும், இவங்க முன்னால வரைக்காங்க பின்னால் வர்றது என்னன்னு தெரியாது. மூசா அலை இஸ்லாம் அவர்களை 70 பேரை கூப்பிட்டு அல்லாஹ் வர சொல்லியிருந்தான், 70 பேரை கூப்பிட்டு வாங்க என்று அல்லாஹோடு உரையாடுவதற்கு அல்லாஹ் வர சொல்லியிருந்தான். மூசா அலை 70 பேரை எல்லாம் சேர்ந்து வாங்க சொல்லி இவங்க முந்தி போயிட்டான். மூசா அலை இஸ்லாம் பார்த்து அல்லாஹ் கேட்டா, ஒமா ஆஞ்சலக்கான் கோமிக்கையா மூசா, மூசா அலை கோமின் கூப்பிட்டு வர சொல்லியிருந்தேன் நீங்க வந்து வச்சிட்டீங்களா என்னன்னு கேட்டான். இல்ல ரத்தை இலைக்க ரத்தி சருவாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக முந்தி வந்தேன் சொல்லி மூசா அலை இஸ்லாம் சொன்னாங்க. சொன்ன நேரத்தை விட அவங்களை கூப்பிட்டு நீங்க சொன்ன நேரத்துக்கு வராத காரணத்தினால் உங்களுடைய சமூகம் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார். அதனால்தான் கண்மணி முகமது ரசூல் வாங்கித்தான் எல்லாத்தையும் நேரத்துக்கு அனுப்பிட்டு தாங்க கடைசி அங்கிருந்து போனாங்க. அவர்கள் கடைசி அங்கிருக்கின்றதனுடைய பாடம் அதுதான் என்பதை சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், அதுவாகவும் அவர்களின் கடைசியாக உள்ளவர்களை நீங்கள் பெயர்ந்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தாலா சொல்வதற்கிறதே. ஒரு தலைமைத்தனத்தை வழிநடத்தக்கூடிய பண்புள்ளவர்கள் இருக்கிறார்களே அந்த சமூகம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை பின்னால் நின்று அவர்களை பெயர்ந்து செல்ல வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு பாடமாக சொல்கிறது என்று நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான பாடங்களை சொல்கிறார்கள். பெருமக்களே, நபிமார் என்று சொன்னால் ஏதோ பக்திமான்கள் நல்லவர்கள் என்ற நிலையில் நாம நம்பி இருக்கிறோம். ஆனால் மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்கு உலகத்தில் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ என்னென்ன இயக்கங்கள் இருக்கிறதோ எல்லா இயக்கங்களிலும் எல்லா துறைகளிலும் சேர்ந்தவர்கள் என்பது மாத்திரமல்ல அது சம்பந்தப்பட்ட பேரறிவையும் நுட்பத்தையும் வழங்கப்பட்டவர்கள் தான் நபிமார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் சரீஃபிலே அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறார். நபிமார்களுடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய வரலாறு அல்லா பல இடங்களிலே முக்கியத்துவம் கொடுத்து சொல்லி காண்பிக்கிறார். அல்லாஹு தஆலா உன்னதமான நபிமார்களுடைய அந்தஸ்தை புரியும் நசீபை தந்தருள்வானா. நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்தினுடைய நாளையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தஃப்புகள் 120
சப்புகள் இருக்கும். அந்த 120 சப்புகளிலே மற்ற எல்லா நபிமாருடைய சப்பும் சேர்த்து 40 சப்பு தான். என்னுடைய உம்மத்து மாத்திரம் 80 சப்புகள் நிற்பார் என்று சொன்னார்கள். அந்த உம்மத்துமார்களிலே 80 சப்புகளில் நிற்கக்கூடிய நல்லவர்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானால், உத்தமமான நாயகத்தோடு நமது தலைவரோடு சேர்ந்து சொர்க்கத்திற்கு செல்வார்களே, அந்த சாலிகங்களிலும் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. This audio was downloaded from TamilIslamicMedia.com.